நம்ம வீடியோவில் டிஎன்பிசிலேருந்து வந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இது குரூப் 6 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 10, ஸ்கேல் ஆஃப் பே போட்டிருக்காங்க 11-20க்கான ஸ்கேல் ஆஃப் பே ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஆஸ் பர் கம்யூனிட்டி இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் செட்டாக எனக்கு 2, ரிமைனிங்லாம் 1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் இன்றைக்கு தான் வந்திருக்கு, 8th August. லாஸ்ட் டேட் 6th September. கரெக்ஷன் விண்டோ அலோவ் பண்ணியிருக்கிறாங்க 11-13. ஸோ எக்ஸாம் பற்றி பார்க்கணும்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் 3. இது நார்மல் மாதிரி கிடையாது, மொத்தம் 3 எக்ஸாம் வரும். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ், பேப்பர் 2 அண்ட் 3 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயிலாக நமக்கு வந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனில் ஃபர்தராக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கான சிலபஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மற்றதையும் அலோவ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ், மரமாக பார்த்தீங்கன்னா பாட்டனி கெமிஸ்ட்ரி எல்லா ஆர்ட்ஸுமே நமக்கு அப்ளை பண்ணலாம். அதான் ஆர்ட்ஸ் சயின்ஸ், பாட்டனி கெமிஸ்ட்ரி ஜியாலஜி ஹார்டிகல்ச்சர் மெரைன் பயாலஜி மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைல்ட் லைஃப் பயாலஜி ஸுவாலஜி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசிப்ளின், ஆல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். இதுதான் மெயின் இதோட அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில், ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் அலௌடு. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்களும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் தமிழ் மஸ்ட் இது ஆஸ் யூஷுவல். எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லாமே டிஎன்பிசியோட காமன் ரூல் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஏன்னா அது நார்மல் மாதிரி இல்லை, கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் 1, பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸும் வரும்போது 3 ஹவர்ஸ்க்கு. ஸோ அது இல்லாமல் பேப்பர் 2 அண்ட் 3 ஆப்ஷனல், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1 டிகிரி ஸ்டாண்டர்ட், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட். இந்த பேப்பர் 1, 2, பேப்பர் 1 வந்து ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே வந்து காமன் சப்ஜெக்ட் தான். பேப்பர் 2 அண்ட் 3க்கு இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, அதர் சப்ஜெக்ட்ஸ் இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பில் இருந்து ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், டோட்டல் 850 மார்க்ஸ். இந்த தமிழுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன செய்யணும், 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் சென்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் இதுக்கான சிலபஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் 2, அப்புறமா பேப்பர் 1 அண்ட் 2. பேப்பர் 1 அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டுக்கு போனீங்கன்னா அந்த சிலபஸ்லாம் கிடைக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம என்ன சொல்ல போனோம்னா